நமசிவாய. அதாவது கிட்டத்தட்ட உலக பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். குறுகிய காலத்திலேயே உலக பிரசித்தி பெற்ற மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல லட்சம் பலன், நீங்க என்ன ஒரு விஷயம் கேட்கிறோ அது பல லட்சம் முறை வேகமாக வந்து அடையக்கூடிய ஒரு வழிமுறை, பிரயோக முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு மந்திரத்தினை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி, இந்த உலக பிரசித்தி பெற்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரத்தை கொடுத்தது என்னவோ நான் தான், ஆனால் அதை வெளியில் வந்து அவங்களோட சொல்லிக்கிட்டது வந்து வேற நிறைய பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களோட மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான விஷயமாக தனித்தனியாக எடுத்து நிறைய சேனலில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த ஒரு மந்திரம் தான். இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பிளாக் பிளாக்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2014 மற்றும் 2016 இந்த இரண்டு தினங்களிலுமே, இந்த இரண்டு பீரியட்லையுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மந்திரத்தை நான் கொடுத்துருந்தேன். முதல்ல 2014 கொடுத்துருந்தோம், அப்புறம் பிளாக்ல போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 2016 போட்டிருந்தேன். அப்புறம் அந்த பிரயோக முறையெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஆறுமும் அருளும் அனுதினமும் ஏறுமும், காலையில் எழுந்த உடனே அது 9 முறை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா போட்டிருந்தேன். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு, இது வந்து எப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அமானுஷ்ய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட், அதாவது குரூப் ஒன்று இருந்தது 2014 இருந்து. ஸோ அப்போ அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த குரூப்பில் ஃபாலோ என்னால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான விஷயத்து இருக்கிறதுனால அட்ராக்ட் டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று இருக்குது. அந்த அட்ராக்ட் டிவைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 3 லேக்ஸ் 3.8 லேக்ஸ் நினைக்கிறேன், 380,000 சம்திங் இருக்குது. ஸோ நபர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஒரு மந்திரத்தினை நாம் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும் முன், ஆதன் ஆன்மீகம் சேனலில் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், அதுக்கு முன்னால் கொடுத்துருந்தேன். அதையும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் நபர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உலக பிரசித்தி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையுமே வந்து முருகரை வழிபடக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இது வந்து அன்றாட மந்திரமாக மாறிவிட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதை வந்து போஸ்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயமாக அடிக்கிறது, அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறது, எந்த ஒரு யார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து நிறைய மந்திரங்கள் அதுக்கு முன்னாலேருந்து கொடுத்துருந்தோம். அந்த ஏராளம் இன்றைக்கி என்னுடைய வந்து இதெல்லாம் நான் வந்து அதுக்கு முன்னால் கொடுத்த விஷயம். ஸோ இப்போ இந்த ஆறுமுகம் அருளிடும் மனிதனும் ஏறுமுகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து இந்த மாதிரி பலர் வந்து அவங்கவுங்க கிளைம் பண்ணிட்டு இருந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆதன் ஆன்மீகம் சேனலில் வந்து இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தேன். உங்களுக்கு நான் விருப்பம் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில சேனல்லாம் மெயினாக ஒரு தாந்திரிக் மெத்தட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், வெத்தலையை வச்சே நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் செய்வார மாதிரியான விஷயங்களாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வேறு சேனல்ஸில் இருக்கும் அந்த சேனல்ஸை அவங்க தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸோ என்னுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட எடுத்து எடுத்து போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவும் ஒரு நல்லதாக தான் போச்சு. எல்லோருக்குமே வந்து அது பயன்படக்கூடிய ஒரு மந்திரமாக மாறிவிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து தினசரி 108 அப்புறம் 108 இந்த இரண்டு முறைகள் இருக்கின்றன. நான் இப்போ இந்த ஆதன் ஆன்மீகம் சேனல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சேனலில் நான் வந்து வேற ஒரு மெத்தட் கொடுத்துருந்தேன் இதை வந்து செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான நிறைய பிரயோக முறைகள் இருக்குது. இந்த மந்திரங்கள்லேயே முருக மந்திரங்களில் வந்து முருகன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எப்படி வந்து சிவன் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்கிறோமோ, முருகன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஷடாட்சரம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மிஞ்சி வேறு எந்த ஒரு மந்திரமுமே கிடையாது. நாம் என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம வந்து அவர்களை வந்து போற்றி புகழலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனால் நமக்கு அதீத சக்தி அதாவது பவர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சக்தி அப்படிங்கிறது உடல் சக்தியும் மனசக்தி மட்டும் இல்லை, எல்லா விதமான பவர்ஸ் மிராக்கிள்ஸ் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வாழ்க்கையில் நினைத்தீர்கள் என்றால் அதற்கு முருகரன் மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சரவண பவ மந்திரம், சரவண பவ மந்திரத்தை வச்சு பல்வேறு வகையான ஒரு பிரயோக முறைகள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிரயோக முறைகள்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு சேனலில் கொடுத்தாங்கன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த பிரயோக முறைகள் எல்லாமே வந்து அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகங்கிறது நீங்கள் சாதாரணமாக மற்ற தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் இஷ்ட தெய்வமாக இருக்குது, முருகர் வந்து இஷ்ட தெய்வமாக உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இதை தினசரி 9 முறை சொல்லுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாய்க்குரிய நாயகன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக முருகரை சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கடன் அருண ரோக சத்ரு அப்படின்ற மாதிரியோ அல்லது வம்பு வழக்குகள் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறது அல்லது ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களில் வந்து நமக்கு ப்ராப்ளம் எதுவும் பெருசாகாமல் சர்ஜரி லெவலுக்கு போகாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, பல்வேறு விஷயத்திலேயே முருகரை வந்து நாம் வந்து ஒரே ஒரு கிரகத்திற்குள் அடைக்கவே முடியாது. அது மாதிரி அவரை வந்து ஒவ்வொரு கிரகத்திலையும் அவர் வந்து எந்தெந்த அளவுக்கு பலன் தருவார், எந்தெந்த மாதிரியாக அவரை வந்து எல்லா கிரகத்துடையுமே வந்து நம்ம வந்து சேர்த்து அவரை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஆதனில் கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ஏதாவது செய்கிறதுக்கு இன்னொரு பிரயோக முறையில் வந்து இன்னொரு அடிஷ்னல் டிப் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால், இது உங்களால் செய்ய முடியக்கூடிய ஒரு டைமில் வந்து நீங்கள் வந்து கையில் வந்து விபூதி வந்து இந்த மாதிரியான விரலில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய மோதிர விரலும் உங்களுடைய தம்பும் வந்து எடுக்க மாதிரி ஒரு கொஞ்சம் விபூதி எடுத்துக்கோங்க. அந்த விபூதியில் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இதில் வந்து இதுலேயும் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், வில்வக்கொட்டையில் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரியான ஒரு பலன் தரும். கடம்ப மரம் அப்படின்னு இருக்குது, கடம்ப மரம். அந்த கடம்ப மரத்துடைய ஒரு ஓடு இருந்ததுன்னா அந்த ஓடுலையும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதிலெல்லாம் இந்த விபூதி போட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் ஏதாவது ஒரு இது வெட்டிலையோ அல்லது வாழையிலையோ அல்லது வந்து ஒரு பிளேட்டோ வச்சுக்கோங்க. பிளேட் வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் வந்து மந்திரிச்சு போட போட இந்த விபூதி இருக்கு இல்லையா, அந்த போட போகிற விபூதி இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து நீங்கள் வேறு ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ தினசரி எட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இது டெய்லியே அதையே சேம் விபூதியவே நீங்கள் திரும்ப திரும்ப மந்திரிக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சேம் விபூதியை திரும்ப திரும்ப மந்திரிச்சோன்னா அதை எடுத்து நம்ம பண்ண ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய நாட்கள் எல்லாம் இதை செய்யலாம். சரி, விபூதி இல்லாமல் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் நினைத்தீர்களாலும் தாராளமான முறையில் செய்யலாம். குங்குமம் தான் இட்டுக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் குங்குமத்தை வச்சு தாராளமாக செய்யலாம். விபூதி வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். திருநீரின் மகிமையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்ன மாதிரியான விஷயத்திற்கு நம்ம எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை, உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவர்கள், வேலையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, வேலையில் வந்து உங்களுடைய பாஸ்னால ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது, உங்களை யாராவது டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால், அதெல்லாம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து ஆரம்பிக்கக்கூடிய நாளை மட்டும் தான் சொல்கிறேன், மற்றபடி நீங்கள் தினசரியே இதை செய்து வர வேண்டியது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணால் நல்ல பலன் தரும் அப்படிங்கிறது, எந்த ஒரு நாளோ அந்த நாள் அந்த நாளுடைய ஹோரை, அதாவது பர்டிகுலராக காலையில் மத்தியானம்ங்கிறது நல்ல ஒரு பலனை வந்து வேகமாக பெற்று தரக்கூடிய விஷயமாக இருக்கும். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மாதிரி அப்போ வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முந்தோம்னா அந்தந்த நாட்டு அந்த நாளுடைய ஹோரை, ஹோரை எப்படி பார்க்கணும், அதில் ஹோரையில் உபயோரை எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னேன். அந்தந்த ஹோரையுடைய முதல் 8 நிமிஷம் வந்து உபயோரையாக வரும். அதனால் அந்த உபஹோரையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பலன் அதிகமாக இருக்கும் முதல் 8 நிமிஷம் பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ காலையில் ஒரு 6:10 வந்து சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா அந்த 6:10 6:18 வரைக்கும் வந்து ஞாயிறு ஹோரையிலே ஞாயிறு உபஹோரையாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இதே மாதிரி தான் எல்லா நாளுக்குமே. ஸோ அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படி நான் ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லியிருந்தேன் என்னென்ன விஷயங்கள்லாம்னு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம் வேண்டும் என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசு ரீதியாக ஆதாயம் பெற விரும்புபவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அரசு ரீதியாக தொல்லைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் அனைவருமே ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முதல் நாள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டே, இப்போ வந்து இந்த சங்கல்பம் உங்களுக்கு என்ன, இந்தந்த விஷயங்கள் தான் சங்கல்பம் அப்படின்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேயில் மட்டும் நீங்கள் 1008 சொல்லணும். மற்ற நாளில் நீங்கள் 108 சொல்லலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொன்னால் போகிறோம். நீங்கள் ஒரு 4-5 நாள் சொன்னாலே முதல் நாளே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்க. அந்தந்த நாளில் இப்போ இன்றைக்கி சண்டே ஆரம்பித்து நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக சொல்லிடுறீங்க, திரும்ப சண்டே வரும்போது அந்த சண்டே அன்னைக்கு 1008 சொல்லிடணும். அது மாதிரி ரெகுலராக இதை வந்து விளக்கேற்றி வச்சு சொல்கிறதுங்கிறது அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம், உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டேலையாவது உங்களுக்கு எந்த ஒரு நாளுடைய தன்மைக்காக நம்ம சொல்கிறோமோ அந்த நாளைக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் செய்வதுங்கிறது இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் தரும். எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் காலில் செருப்பு இல்லாமல் கீழே வந்து வெறும் தரையில் உங்களுடைய உடம்பு படாத மாதிரியான விஷயமாக ஏதாவது ஒரு சைலண்டான இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு வரலாம். இது வந்து அனைவருக்குமே பொருந்தும். திங்கக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாமியார் ரீதியாக தாய் ரீதியாக ஒரு அன்பு பாசம் வரணும், ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருப்பவர்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா மனம் ரீதியாக உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது, வீட்டில் சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்குது, நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதி இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த இது திங்கக்கிழமை இந்த ஒரு மந்திரத்தை ஆரம்பிச்சிருங்க. மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாகும், இந்த சந்திராஷ்டம பயம்லாம் போகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், மென்டல் ஃபேட்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே சரியாகும். தாய் ரீதியாக சொத்து ஏதாவது வர வேண்டி இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். பொதுவாக ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது சண்டே மண்டே அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறது ருணரோக சத்துரு அப்படின்ற மாதிரி, அதாவது கடன் ரீதியான பிரச்சனைகள். கடன் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து வாங்கின பணத்தான கடன் மட்டும் கிடையாது, நாம் பூர்வ ஜென்மத்திலேயோ அல்லது நாம் வந்து செய்திருக்கக்கூடிய அல்லது இப்போ நம்ம இந்த ஒரு ஜென்மத்தில் செஞ்சிருக்கிறது அது போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்ம ரிணை கர்ம ருணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது
கர்ம வினை நம்ம வந்து சொல்றோம்ல, கர்ம ருணம் அப்படின்னா கர்மாவினால் ஏற்படக்கூடிய ஒரு கடன்கள், நாம் வந்து தீர்க்க வேண்டிய கடன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதனால நம்ம வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்துக் கொண்டே இருப்போம். அது மாதிரியான ஒரு விஷயங்களும் தீரும். இந்த மாதிரி கடன் ரீதியான நார்மலா பணம் வாங்கியிருக்கிற கடன் ரீதியான விஷயங்கள் இருந்தாலும் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. வம்பு வழக்குகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கணும், நான் சொன்ன மாதிரி இந்த சர்ஜரி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், திடீர்னு ஏதாவது ஒரு வியாதிகள் வந்து விடுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அதே போல் எதிரிகள் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே போல் புதன்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடகடன் வியாபாரம் ஆகணும்னு, வியாபாரம் கடகடன் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு அந்த சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயம் இந்த வியாபாரம் அப்படின்ற நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நாட் ரெகுலர் பிஸ்னஸஸ் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வியாபாரம் ஏதாவது ஒரு பொருளை விற்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால், அது ஞானம் அதாவது கல்வி அப்படின்ற மாதிரியான உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரியான ஒரு விபூதி வந்து பூசி விடலாம். அடுத்தவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம தாராளமாகவே செய்யலாம். அவர்களை மனதில் நினைத்து அவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டியதுதான். இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்ற விவரங்கள்லாம் நம்ம பின்னால் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த புதன்கிழமை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசு ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு படிக்கிறதா இருந்தாலும், வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு படிக்கிறதா இருந்தாலும், பொதுவாகவே ஞானம் அதிகமாக வேண்டுமேனா வந்து ஃபுல்லாக நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள், ஜோதிடம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா புதன்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த ஜோதிடம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஆல் கைண்ட் ஆஃப் ஒரு டிவினேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது ஒரு அக்குல்ட் ரிலேட்டட் சயின்சஸ், அக்குல் சயின்சஸ் அப்படின்னு நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கு பலிதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் கூட புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வது, ஆரம்பிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குழந்தைகளுடைய நலன், நான் சொல்றது வந்து குழந்தைகளோட படிப்பு மட்டும் கிடையாது, குழந்தைகளுடைய ஓவரால் நலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைப்பாங்க இருப்பாங்க, அதாவது பெண் குழந்தை இருக்கும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களாம் இந்த ஒரு மந்திரத்தனை சொல்லி அவங்களுடைய தொப்புள்ளே வந்து தழுவி கொள்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பணம் அதிகமாக வேண்டும், எனக்கு ஏகப்பட்ட பணம் வேணும், நான் பயங்கர பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைப்பவர்கள் எல்லாமே வியாழக்கிழமை செய்வது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஓவராலாகவே நம்மளுக்கு எல்லா விதமான சுப விஷயங்களும் நடக்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமை வியாழன் வரையில் ஆரம்பித்து தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வர வேண்டியிருக்கும். 36 முறை 36 நாள் நீங்கள் செய்யணும், 36 முறை கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுற டே வந்து 1008 சொல்லிட்டேன், டெய்லி 108 சொல்லிட்டேன். இதுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு ஒரு விஷயத்திற்கு, ஒரு சங்கல்பத்திற்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா 36 நாள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சங்கல்பம் வச்சுக்கலாம், இப்போ நான் அடுத்தவங்களுக்காக ஒன்று செய்கிறேன், எனக்காக ஒன்று செய்யணும்னா எவ்வளோ சங்கல்பம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நான் மல்டிபிள் சங்கல்பம் வச்சுட்டு எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து 1008 நான் வந்து 2-3 முறையாக கூட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தாராளமாக சொல்லலாம். ஒரு விஷயம் செஞ்சு முடிச்ச முன்னாலேயே நம்ம வந்து கணபதி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கல்பம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அது ஒரு முடிஞ்சவொன்னே ஒரு சின்னதாக ஒரு கற்பூரம் காமிச்சு முடிச்சிருங்க, அடுத்த சங்கல்பத்தை ஆரம்பிங்க, கைகளை கொஞ்சம் தொடர்த்துக்கொள்ளுங்க, திரும்ப அடுத்த சங்கல்பத்தை ஆரம்பிங்க, அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். ஒரு 2 பேருக்கு செய்கிறது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி 36 36 கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 36 நாள் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அது விட்டுடுங்க, அது வந்து இறைவன் முருகன் பார்த்துக்கொள்வார். நீங்கள் பாட்டுக்கு அதுக்கு நடுவில் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த ஒரு 36 டேஸ் நம்ம செய்யும்போது தான் எந்த ஒரு மாறுதல் நடந்திருக்கிறோம் அந்த மாறுதல் நமக்கு நிலையாக இருக்கும். ஒரு சங்கல்பம்னா இத்தனை நாள் நான் செய்ய போகிறேன், உனக்காக நான் 1008 முறை 36 நாட்கள் நான் வந்து இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லுகிறேன், இதனால் எனக்கு எல்லாவித பலனையும் கொடு, உனக்கு நான் வந்து உன்னுடைய வழிபாட்டிலேயே இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது பார்த்தோம்னா அந்த 36 டேஸ்ங்கிறது கண்டிப்பான முறையில் நமக்கு தான் நடந்து போச்சு அப்படின்னு விட்டுட்டு நம்ம அடுத்தது பார்க்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைன்னு உங்களுக்கு நிறைய தங்க நகைகள் வேண்டும், நகைகள் தங்கம் வேண்டும் இல்லை தங்க நகைகள் வேண்டும், ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள், கம்ஃபர்டபுள் லிவிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குதூகலமான வாழ்க்கை, நல்ல ரிலேஷன்ஷிப், எல்லார்கிட்டையும் சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்பால் பெண்பால் எல்லார்கிட்டையும் வருது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், அதே மாதிரியாக நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு குதூகலமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், பணம் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பணப்புழக்கம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இதை செஞ்சுட்டு வருதுங்கிறது நல்ல. அந்த கார் வாங்குறது, பெரிய பங்களா கட்டுறது, பெரிய பெரிய ஹவுசஸ் பங்களா ஹவுசஸ் பெரிய ஹவுசஸ்ங்கிறத விட ஒரு ஆர்டிஸ்டிக் ஹவுசஸ்ன்னு சொல்லுவோம், எப்படி பெரிய பங்களா மாதிரி கட்டினாலே ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பண்ணி ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்கலாக தான் நம்ம வந்து செஞ்சு வச்சுருப்போம். அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு வியாழன் வெள்ளி சேர்ந்து செய்கிறதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு பெரிய வீடு, மிகப்பெரிய ஒரு வீடாக இருக்கணும் என் ஊர்லேயே அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரியான விஷயத்தை வியாழன் வெள்ளி தொடர்ந்து வந்து 1008 சொல்லிட்டு மற்ற நாளில் வந்து 108 சொல்கிறதுங்கிறது ஒரு பர்டிகுலர் சங்கல்பத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சனிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது வந்து சதாரோகின்னு ஒரு வார்த்தை இருக்குது,
ஜோதிடத்தில் சொல்லுவோம் சதாரோகி அப்படின்னு. சதாரோகினா எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு ரோகம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டுருப்பாங்க. ஒன்றுமே இல்லைன்னா ஒரு ஜலதோஷமாவது டெய்லி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ஜலதோஷம் வரும், நாளைக்கு ஏதாவது ஒரு கையில் காலில் இடிச்சுப்பாங்க, அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கை வலி, கால் வலி, விரல் வலி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு சிலருக்கு அமைந்துவிடும். பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா சனி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமே வந்து இந்த மாதிரியான விஷயம், சின்ன வயசுலையும் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். இது வந்து பாசிபிலிட்டி தான் வச்சுக்கோங்களா. மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜெனரிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ அது மாதிரி சனிக்கிழமை அப்படின்றவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆகட்டும், பின்னர் வந்து சடன் டெத் அப்படின்றது, அகால மரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், துன்பங்கள், தீராத துன்பங்கள், பயங்கர துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், யாருக்கிட்டையும் உதவியே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவர்கள், அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்துலையும் தடை வருகிறது, எல்லா விஷயத்துலையும் எதை தொட்டாலும் ப்ராப்ளமாக மாறுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க, எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்புங்கிறத விட உங்களுக்கு வந்து ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கடையோ ஹோட்டலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸோ பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யலாம். வேலை கிடைச்சி நமக்கு வந்து எம்ப்ளாயர் கூட நமக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுன்ற மாதிரியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு ஆட்கள் வந்து அவர்கள் வந்து நல்லபடியாக நமக்கு ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெண்டு பேருக்குமே வந்து சனிக்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். அது மாதிரியே வந்து பார்த்தோன்னா இதை நீங்கள் இந்த விபூதி அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இட்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள், தர்பை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தர்பை, ஒரே தர்பை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஒரு தர்பை ரொம்ப பெருசாக வேண்டாம், பாதியாக உடச்சிக்கோங்க. அந்த தர்பையை வந்து பஞ்சபாத்திர உதரில் தண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நீரை வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த நீரில் டிப் பண்ணிக்கிறீங்க, விரலோட அதை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அதை டிப் பண்ணிட்டு இந்த ஒரு மந்திரத்தனை சொல்லி அந்த நீரை குடிப்பது அப்படின்றது அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ், வசீகரம் அதிகமாக இருக்கும். வசீகப்படுத்தமே இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது. அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த ஒரு ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் தே வந்து நம்ம வந்து தினசரியாக சொல்லிக்கொண்டு அந்த நீரை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முடிஞ்சால் வந்து கணவருக்கு கொடுக்கறது அல்லது மனைவிக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது நம்மளோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது குழந்தைங்கிட்ட ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, அல்லது மருமகள் மருமகன்கிட்ட ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, மாமியார் மாமன்னர்கிட்ட இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களா. இது இந்த தர்பை மெத்தடுங்கிறது அவங்களுக்கு மட்டும், எதுக்கெல்லாம்னா மூணு பேருக்கு, ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இன்னொன்று கடன் ரீதியான பிரச்சனைகள், இன்னொன்று வந்து பணம் ரீதியான, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கடன் ரீதியான பிரச்சனைகள் ரணம் அப்படின்னு அதுக்கு வந்து ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அது மாதிரியான விஷயங்கள், பணம் வந்து எனக்கு வருது பட் செலவாயிடுது, எங்கிட்ட நிற்கவே மாட்டேங்குது, நிறைய பணம் வேணும், எனக்கு ஏகப்பட்ட பணம் வேணும், இருக்கிற பணம் பத்தலை நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்றவங்க அவங்களுக்காக நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதுவும் நீங்கள் செய்தாலும் நல்ல அதீதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஃபர்தராக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இந்த மந்திரம் உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் தமிழ்த்தில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி வேறு இது ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் அதர் வீடியோஸ் அந்த வெட்டிலே மற்ற ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். கண்டிப்பான முறையில் பார்த்து பயனடைங்க. நன்றி.